கூட்டணியில் சேர அழுத்தம் தருவதற்காகவே தங்களுக்கு விவசாய சின்னம் கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நியூஸ் எட்டின் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், சின்னத்தை பெற நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் கூறினார். 5 தேர்தல்களில் உங்க கூட இருந்த விவசாயி சின்னம் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றேன். 6 தேர்தல்களில் இப்போ அதுக்காக என்ன மாதிரியான போராட்டங்கள் நீங்க சட்டப்படி எடுத்துட்டு இருக்கீங்க? போராடணுங்கிற அவசியம் இல்லை, தேர்தல் ஆணையம் வாங்க பேசிக்கலாம்னு சொல்லியிருக்குது. என் தம்பிகள் டெல்லியிலிருந்து பேசிட்டு இருக்காங்க, பேசி கொண்டிருக்கிறாங்க. அது சுமூகமா முடியும். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அந்த வீர ரெட்டியா அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பேசி இது பண்ணுங்க, அப்ப நீங்க வர வச்சு பேசுங்கன்னு நாங்கள் சொல்றோம். நம்ம போய் பேச முடியாது, அது பேசி வருவாங்க. நாங்கள் வழக்கம் போடுறோம். எங்களுக்கு மேலதிக பாதுகாப்புக்கு எங்கள் பக்கம் இருக்க நியாயத்தை எடுத்து வச்சு நான் இந்தியா முழுமைக்கும் கொடுங்கன்னு நான் கேட்கல. என்னுடைய 2 மாநிலம் இருக்குது, தமிழ்நாடு புதுச்சேரி, அதில் எனக்கு வேளாண்மை சின்னத்தை, வேளாண் குடிமகன் சின்னத்தை ஒதுக்கி கொடுங்கன்னு கேட்குறோம். அதில் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இடையூறு தடையோ இருக்காது, அதனால் எனக்கு வரும்னு நான் நம்புகிறேன். இல்லை, விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பம் அறிவித்து 10 மணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின் போது இவங்க 10:01 முன்னமே அந்த விண்ணப்பம் கொடுத்து அவங்களுக்கு உடனே அது ஒதுக்கீடு செய்யப்படுதுன்னா இதில் ஏதோ ஒரு பின்புலம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இருக்குதானே. அப்புறம் அதை போய் பேசி அதை தெரிஞ்சிருது, அப்புறம் அதை போய் பேசி புண்ணியம் இல்லைல்ல. இப்போ நான் வந்து பதிவு தேர்தலில் நின்று தேர்தல் தேதி அறிவிச்சுட்டு 10 நாள் கழித்து எனக்கு சின்ன ஒதுக்குனாங்க. அவருக்கே இப்போ அவ்வளோ அவசரமாக ஒதுக்கணும். அவரே சொல்கிறாரு, நான் கேட்கல, நான் எரிகாற்று இல்லை தான் நின்னேன் போன தடவை. அவங்கள தான் அதை கொடுத்தாங்கன்னா, இதை வந்து வட மாநிலத்தில் ஒன்றில் கொடுத்துருந்தா கூட எனக்கு இவ்வளோ தெரியாது. 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் ஒருத்தருக்கு, அதுவும் ஒரு பெரிய கட்சி, ஐயா குமாரசாமிக்கோ அல்லது வேறு ஒரு கட்சிக்கோ கொடுத்தா கூட எனக்கு தெரியாது. அவர் யாருன்னு தெரியாது, அவருக்கு கொடுத்து அது பண்ணும்போது அது உங்களுக்கு தெரியும். அது எனக்கு ஒரு நெருக்கடி, ஒரு அழுத்தத்தை தரணுங்கிறது தான். என்னை விசாரணைக்கு ஆட்படுத்தப்படுறாங்க, அடுத்த சின்னம் இப்படின்றத வந்து கூட்டணி வர வைப்பதற்கான ஒரு வழியாக பார்க்குறீங்க? இருக்கலாம், அழுத்தம் கொடுத்தா வருவேன்னு நினைக்கலாம். அது உங்களுக்கு சொல்கிறேன், நான் 500,000 துப்பாக்கியில் ஊடறுத்து போய் என் தலைவனை சந்திச்சுட்டு வந்தவன். ஒரு எந்த நொடியும் எனக்கு மரணம் இருந்துச்சு, அதுக்கே அஞ்சாதவன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப, எனக்கு பேச்சு மேடை ஒன்று தான், தூக்கு மேடை ஒன்று. வேற யாராவது கட்சியின் சார்பாக உங்ககிட்ட பேச்சு நடத்தியிருக்காங்களா? நடக்கும், நடப்பாங்க, நடத்துவாங்க, நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் நான் போட்டிடுவேன், தனிச்சு தான் போட்டிடுவேன்.